ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காகம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முன்னோர்களுக்கு எதுனாலும் சரி, ஒரு தவசை எதுவாக இருந்தாலும் சரி, காகத்துக்கு நம்ம சாப்பாடு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாமே வந்து விலகி போயிடும். வீட்டில் சண்டை சச்சரவு காரணம், எந்த வித கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, காகத்துக்கு சாப்பாடு வச்சோம்னா கண்டிப்பாக போயிடும். அதுவும் சனிக்கிழமை தை சாதத்தில் எள்ளு கலந்து வச்சுன்னா சனிக்கிழமை தூர் வைக்கலாம், இல்லை டெய்லியும் வச்சா அவ்வளோதான், உங்களுக்கு எல்லா வித கஷ்டம் வந்து காணாமல் போயிடும். ஏன்னு பார்த்திங்கன்னா, எம்மன் கூட வந்து சில சமயம் வந்து காகம் வடிவில் வந்து பார்க்க வருவாராம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சனீஸ்வரனுடைய வாகனம், அப்புறம் அதனால் வந்து அப்படி அதனால் வந்து உங்களுக்கு காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்களே, அந்த உலர்ந்த திராட்சையை வந்து என்ன பண்ணணும், டெய்லியே நீங்கள் வந்து காகத்துக்கு போட்டிங்கன்னா அத்தனை விதமான ஒரு இது கிடையாது, எல்லா தீய சக்தியும் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அந்த டெய்லி வந்து ரெண்டோ மூணோ எத்தனையோ நாலஞ்சோ எத்தனையோ உங்களுக்கு முடியுமோ அந்த வந்து உலர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம், அந்த உலர் திராட்சையை நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இங்கே துக்க இது சங்கடம் அது எதுவாக இருந்தாலும் சரி, கவலை மனக்கவலை இது எல்லாமே வந்து காணாமல் போய் அத்தனையும் காணாமல் போயிடும். ஏன்னா சனீஸ்வரர் ஏன் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த காகம் வந்து அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்தது, அதனால் வந்து தவசத்துக்கெலாம் தெரியும், எல்லாருமே வந்து அதனால தான் காகத்தை வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி பண்ணால் ரொம்ப நல்லது.